இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதிரசம் உடையாமல் மாவு மாவாக தெரியாமல் நம்ம எப்படி அழகாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி செய்யலாமுங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் பட்டன் அமைக்கங்க இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம செய்கிறதுக்கு அரை கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு ரெண்டு முறை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நல்லா பிசைஞ்சு கழுவிக்கங்க இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊறிடிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல வெள்ளை துணியில் இப்போ நம்ம அதை நல்லா பரப்பி விட்டு காய வச்சுடலாம் வெயிலில் காய வைக்க தேவையில் நெலல்லையே காய வைக்கலாம் முடிஞ்சால் ஃபேன் காற்றில் கூட காய வைக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க ஈர நல்லா நல்லா ஆகிட்டு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை சலிக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அது வருஷம் குறை குறைப்பாக இருந்தாலே பரவாயில்ல இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் அரிசி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா பொடி செஞ்சு வச்சிருக்கோம் அதை அதில் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் நல்லா ஏலக்காய் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க இப்போ நம்ம அரை கிலோ பச்சரிசிக்கு கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோம் அதை நம்ம இப்போ ஒரு வாணலில் போட்டு நல்லா பதம் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வாங்கும் போதே நல்லா அழுக்கு இல்லாத சுத்தமான வெள்ளத்தை வாங்கிக்கிங்க அப்போ தான் அந்த அழுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை பாகு கச்சிடலாம் சிம்ளியாக வச்சுக்கோங்க இப்போதான் பொறுமையாக தான் ஆகும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பாகு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பாகு பதம் கரெக்டாக வந்திருக்கானு ஒரு தண்ணியில் ஊற்றி மாதிரி உருட்டி பாருங்கள் இந்த மாதிரி திரண்டு நல்லா உருட்டிக்கிட்டு வரணும் இப்போ நம்ம சர்க்கரை பாகு பதம் அருமையாக வந்துடுச்சு இப்போ நம்ம மாவில் அந்த சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க ஒரு கரண்டியை வச்சு ஒரே டைமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா மாவு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல பதத்துக்கு வரணும் பாருங்க மாவு பதம் இந்த மாதிரி வரணும் அருமையாக வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இதை ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதனால் மேலே காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சு ஒரு ஒரு துணியை வச்சு மூடி அழகாக நம்ம இதை ஒரு மூணு நாளைக்கு அப்படியே வச்சிடலாம் நம்ம மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூணு நாள் ஆன அந்த மாவை எடுத்துருக்கோம் இப்போ நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ முன்னையோடு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ நம்ம உருட்டுற பதத்துக்கு அதில் நெய் சேர்த்து நல்லா உருட்டிக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக உருண்டையாக நம்மளுக்கு நல்ல மாதிரியாக வரணும் அதுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இல்லை ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு வாழை இலையை எடுத்து அதில் மாதிரி நல்லா அதிர்சத்து தேவையான பக்குவத்தில் தட்டையாக தட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒரு வானல்ல எண்ணெயை ஆல்ரெடி சூடுபடுத்திட்டோம் இப்போ நம்ம இந்த அதிர்சம் தட்டி வச்ச அதிரசத்தை அதில் போட்டுடலாம் பாருங்கள் நல்லா உடையாமல் கரையாமல் அதிரசம் கரெக்டான பக்குவத்தில் வருது ரெண்டு சைடும் நல்லா செவக்கணும் புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க எப்பருங்க கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுக்கும்போது இன்னொரு கரண்டியை வச்சு நல்லா அதில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடிகட்டி புளிஞ்சிட்டு எடுத்துக்கங்க அருமையான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு இதேமாரி எல்லா மாவையும் அதிரசம் சுட்டுக்கலாம் இதேமாரி எல்லாத்தையும் அதர்ஷம் சுட்டுக்குங்க அருமையாக மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி